சனி திசை லுக்கு வந்து என்ன படிச்சிட்டு இருக்க லீடு குடுக்குறியா பாட்டி ஆமா அடுத்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு லேட் ஆகுதுல்ல இந்த வாட்டி உடச்சே சொல்லிடுவோம் வாஸ்து பத்தி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதோட சயின்ஸ் தான் டிபங் பண்ண போறோம் சரி எப்போ கிளம்புற அதுக்கு இன்னும் டைம் இருக்கு பாட்டி சண்டே தான் கிளம்புறேன் ஸோ ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 10:10 ஆஹா யானா ஐயா அநியாயத்துக்கு இவ்வளோ லேட்டாக கிளம்பியிருக்க கூடாது பட் ஃபைன் பக்கம்தான் இருக்குது ஒரு 3 hours மேக்ஸிமம் அழுத்திடலாம் அப்படி தான் நினைக்கிறேன் பிகாஸ் ஸ்ட்ரெயிட் பைபாஸ் தான் நான் வந்து எங்கே போகிறேன்னு சொல்லலையா டெஸ்டினேஷன் ஸோ யா தம்னையில் ஆப்வியஸ்லி வச்சுருப்பேன் அண்டு அஃபிஷியலி நம்ம வந்து இப்போ கிருஷ்ணகிரி கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா நம்மளோட வீடை வந்து அங்கே கட்டுறதுக்காக வீடுன்றவுடன் பெரிய சைஸ் பங்களாவோ மாளிகையோ நினச்சிக்க வேணாம் இட்ஸ் அ மாடல் அடுத்த குடிசையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அண்ட் எதுக்காக வந்து நம்ம கிருஷ்ணகிரியை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்மளோட விலாகில் வர வர கண்டினியூ ஆகும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் போய் பைபாஸ் டச் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் இடைஞ்சல்களும் ரோட்டில் டிராஃபிக்குகளுமாய் இருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு சிக்னலை போட்டு திரும்பவும் செய்வார்கள் பைபாஸ் டச் பண்ணவுடன் ரோட் கிளியர் ஆகிவிடும் சிட்டி விட்டு ரொம்ப அவுட்டர் வந்துட்டோம் இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குமே எஸ் இங்கே இருக்கு அப்படியே பெட்ரோல் அடித்து விட்டு சென்று விடுவோம் 10 liters அடிங்க 10 liters பை ப்ரோ வரேன் ப்ரோ பெட்ரோல் முடிச்சாச்சு இனி செகண்ட் டாஸ்க் பத்திரமாக கிருஷ்ணகிரியை ஒரு 3 hours ரீச் ஆகிறது 3 hours ஆக்சுவலாக ரொம்ப அதிகபட்ச டைம் தான் 5 hours இருக்குது அவ்வளோ நேரம் தேவைப்படாது பட் நடுவில் சேலம் அப்படின்னு ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்கே அதை தாண்டி போகும்போது கண்டிப்பாக ஒரு பிரேக் தேவைப்படலாம் அதாவது மத்தியான டைமில் ரீச் ஆனோம்னா பிகாஸ் நைட் டைமில் ரீச் ஆனாலும் மத்தியான டைம் ரீச் ஆனாலும் சேலம் போயிட்டு அந்த பிரியாணி சாப்பிட வந்தாலும் இல்லை தட்டுவடை செட்டு சாப்பிட வந்தாலும் மிகப்பெரிய பாவம் இழைத்ததாக கருதப்படும் ஸோ மக்கா பைபாஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் இது வந்து ப்ரெட்டி போரிங் ரூட்டாக தான் இருக்க போகுது பிகாஸ் இதில் ஒரு 100 times போயிட்டு வந்திருக்கோம் என்ன இந்த டோல்கேட் தாண்டற வரைக்கும் ஒரு அம்யூஸ்மெண்ட் ஒன்று இருக்குது ஒரு கம்மநாட்டி இந்த ஏரியாவில் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான் என்னைக்கு அவன் மாட்டுவான் அவனை போட்டு புழக்கலான்ட்டு இருக்கேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டுவான் மாட்டும் போது போட்டு புலந்துட வேண்டியதான் அண்ணாத்து அண்ணாத்து ரோடு கிராஸ் பண்ணும் போது வேகமாக ஓட்டு ஒரு இந்த ரைட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா வெயில் சுத்தமாக இல்லை டைம் பார்த்தீங்கன்னா 11:00 ஆச்சு பட்டு வெயிலோட அந்த உஷ்ணம் வெயிலே பெருசாக அடிக்கலை நேற்று நைட்டு மழை வந்துச்சு ஆக்சுவலாக மழை வந்ததுக்கு அடுத்த நாள் வந்து வெயில் லைட்டாக கொளுத்தும் அந்த ஹியூமிடிட்டி அந்த ப்ரெஷருக்கு வந்து அந்த ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இன்றைக்கி யா நல்லா இருக்கு சேலம் கிட்ட வந்துட்டோம் கரெக்டாக டைம் 11:20 ஒரு 1 hour 20 minutes ஓகே பெட்ரோல் பங்க்கில் ஒரு 10 minutes மேலே பிரேக் எடுத்தோம் ஸோ ஒரு 1 hour டைம் வீட்டிலேருந்து சேலம் வர்றதுக்கு சுற்றி வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சேலம்லேயே நான் நினச்சேன் சரி சேலம் தாண்டி தர்மபுரியா கிருஷ்ணகிரியா அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட கண்டினியூஷன் இருக்கும்னு சேலம்லேயே பயங்கரமாக இருக்குது இத்தனை நாளாக இந்த ரூட்டில் தானையா வந்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக இதை கவனிக்கலையே ஏங்க இப்போதாங்க நம்ம வந்து சேலம்குள்ளேயே என்ட்ரு ஆகிறோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து சேலம் அவுட்ஸ்கட்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னது 11:20 சொன்னோம்னு நினைக்கிறேன் இப்போ 11:50 ஆகிடுச்சு இப்போ தான் என்ட்ரு ஆகிறோம் அடா பாவிலா அவுட்ஸ்கட்ஸ்லேருந்து சென்டர் வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா ஆக்சுவலாக நம்ம சொல்லும்போது வந்து ரொம்ப அவுட்டர் இனிஷியல் பாயிண்ட்டில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் சங்ககிரி டோல்கேட்டுகள் தான் முன்னாடி சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு பிரேக்கப் போடணும் பிரேக் எங்கே போடுறது இனி சேலம் ஆர் பிரியாணிஸ் ஆர் ஸ்டார் பிரியாணிஸ் அவுட் தேர் ப்ளீஸ் கால் மீ பா ஐ எம் கம்மிங் நல்லா பசிக்குது ஓகே 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 சேலம் ஆர் பிரியாணி எப்படி எக்ஸிட் கரெக்டாக எக்ஸிட் ஆகிறோம் அந்த டோல்கேட்டை இங்கேயே இருக்குது மஜாப்பா மஜாப்பா
லெக் பீச்சே லெக் பீச்சே முன்னாடி தொகுதே புரட்டாசி மாதம் ஒரு மாதம் ஷார்ட்ஸ் தாங்க. வெயில் அதிகமாக இல்லாததுக்கு எவ்வளோ ஹெவியாக வேணாலும் சாப்பிடலாம், தூக்கம் வராது. ஸோ சாப்பிட்டு போயிடுற கண்டிப்பாக போகணும். ஓகே சாப்பிட்டாயித்து. டைம் பார்த்தீங்கன்னா மணி 1, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டோம். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அங்கே காய்கறியே கிடையாது, ஒன்லி சிக்கன் மட்டன். ஸோ எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு வண்டி ஏறி உட்காந்தாச்சு. என்ன லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, உள்ளே ஏசியில் உட்காந்து வந்ததுனால அப்படியா இல்லை என்னன்னு தெரில. ஸோ இன்னும் அப்ராக்சிமேட்லி ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் டு தருமபுரி, அங்கேருந்து ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் அகெயின் டு கிருஷ்ணகிரி. மேக்ஸ் டு மேக்ஸ் 1 hour. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 மணிக்கு வந்து ரீச் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், தருமபுரி போய் ஒரே ஒரு கால், ஓகே ஒரு கால் சேஸானும் நம்ம எழில் ப்ரோ அதாவது மலைக்காட்டு ப்ரோ வந்து வெளுத்தானும் டைம் இழுத்தானும் இல்லை என்றால் வஸ்தானும். ஓ மாற்றி சொல்கிறனோ, மலைக்காட்டு ப்ரோ வஸ்தானும் டைம் இழுத்தானும் இல்லை என்றால் வெளுத்தானும் என் தெலுங்க கொளுத்தானும். ஓ மழை வருதே, ஓ ரெயின் இஸ் கமிங், வெயில் கொளுத்திங், சாவடிக்க லுக்கிங். ஏய் என்னையா இவ்வளோ நேரம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ மழை வருது. ஏய் ரொம்ப நிறைய வருமாட்டிருக்கு. யோ என்னையா சொல்லிட்டு வர்றது இல்லையா? அச்சோச்சோ அச்சோச்சோ, என் கோப்ரோ என் கோப்ரோ என் கோப்ரோ, ஏ நான் நிறுத்துறேன்ப்பா. ஏய் இருங்கடா, அதுக்குள்ள நினைச்சு விட்றாதீங்க. A little longer than a few minutes later. ஓகே ஆடியோ எந்த அளவுக்கு வருதுன்னு தெரில, கோப்ரோவில் லைட்டாக தண்ணி பட்டிருந்தது, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சது, எனக்கு 1 second பக்குவோன்னு இருந்துச்சு. அப்புறம் ஓகே ஒன்றும் ஆகாதுன்ட்டு தெரியும், இருந்தாலும் லைட்டான ஒரு பயம். ஓகே தருமபுரி பக்கத்தில் வந்துட்டோம், மலைகளின் பிரதேசம் ஊட்டி அல்லவா, இது வந்து பிளெயின்ஸில் மலைகளின் பிரதேசம். ஆக்சுவலாக இதே ஸ்பாட்டு தான், கொஞ்சம் முன்னாடியா கொஞ்சம் பின்னாடியா கொஞ்சம் முன்னாடி லடாக் போகும்போது சம்பவமான ஸ்பாட்டு. ஓகே வி ஆர் இன் த மித் சரவுண்டட் தொப்பூர் பாஸ், செம ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவை நல்லா நோண்டி ரோட் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் கே ஸ்கொயர், நம்ம வந்து இந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கிறது ஊட்டியில், ஊட்டியில் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஹாண்டட் பிளேஸோ ஹாண்டட் ஹவுஸோ அந்த மாதிரி எது இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச நம்மளோட அந்த சர்க்கிளில், தமிழ்நாட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி இல்லை வெளியிலையா இருந்தாலும் சரி, செம்மையாக ஒரு ஹாண்டட் பிளேஸ் அங்கே வந்து யாருமே போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நமக்கு அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் இருக்குது, நம்ம அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை அள்ளி கொட்டுங்க மக்கா, பார்த்து அதில் ஒரு நல்ல செம்ம பயங்கரமான திகில் பிளேஸாக ஒன்று செலக்ட் பண்ணி அங்கே போய் மஜா பண்ணுவோம். மக்கா நம்ம கிருஷ்ணகிரி ரீச் ஆயிட்டோம், எஸ் ரீச் ஆயிட்டோம், டைம் கரெக்டாக 3. ஸோ அது போக பகத் ப்ரோவும் வராங்கண்ணா, நீ ரூம் போயிட்டு எனக்கு கூப்பிடு நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே ரைட்டு வாங்கண்ணா, ரெண்டு பேரும் ஒட்டுக்கா வந்து ஊர் சுற்ற போவோம். ஓகே ஸோ கிருஷ்ணகிரி கரெக்டாக இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:45. பகத் ப்ரோ வந்துட்டார். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போக வேணாம், இங்கேயே கட் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவர் வந்துட்டு இல்லை டேம் ஒன்று இருக்குது பக்கத்தில் அங்கே போகலாம் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அங்கே போய் ஃபிஷ் பிடிக்க முடிஞ்சால் ஃபிஷ் எல்லாம் பிடிச்சிட்டு
சாப்பிட்டுட்டு அதை தனியாக ஒரு சின்னதாக ஒரு மினி விளாக் மாதிரி ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த விளாக் வந்து இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் நாளை மறுநாள் அந்த டேம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பீஸ்.